ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைய காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எப்படி நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு ஒரு அருமையான சூப்பரான பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் டெய்லி ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்டாலே போதும், உங்களுடைய இம்யூனிட்டி பவர் ரொம்பவே அதிகமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கிறலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது செய்யும். உங்கள் கிட்ட எந்த நோயினுடையும் அண்டாமல் இருக்கும். ஒருவேளை அப்படியே நம்மளுக்கு சளி காய்ச்சல் ஏதாவது வந்தால் கூட இந்த பவுடர் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி உங்களுடைய உடம்பு வந்து அந்த நோயை எதிர்கொள்கிறதுக்கான சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ரெண்டு பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் ஜெயராமன் தீபா அப்படின்ற சிஸ்டர் ஒரு எக் புட்டிங் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, நான் உங்கள் எல்லா வீடியோவும் பார்ப்பேன், ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லா வந்துருச்சு. என் வீட்டில் எல்லோரும் பாராட்டினாங்க, தேங்க்ஸ் அக்கான்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் முருகன் கேசி அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. சிஸ்டர், ஐ ட்ரைட் பானிபூரி ரெசிபி, இட் கேம் சூப்பர்லி அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெண்டு ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பவுடர் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, கடையில் போய் எந்த பொருட்களும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பவுடர் தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சோம்பு எடுத்திருக்கேன், நீங்கள் பெரிய சோம்பு யூஸ் பண்ணாலும் சரி. நீங்கள் வீட்டில் நார்மலாக வந்து டேபிள் ஸ்பூன் வச்சுருப்பீங்க, அது கூட நீங்கள் அளந்துக்கிறலாம். இல்லை, இது போல் டேபிள் ஸ்பூன்னே கடையில் கிடைக்கும், அந்த ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அளந்துக்கிறலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், இதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க. தீ எப்பொழுதும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 10-12 லவங்கம், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், கருகல் வாடடிக்கும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. இது போல் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துகிட்டே இருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை பாருங்கள், இந்தளவு இருக்கணும். இது நார்மலான பட்டை கிடையாது, சிலோன் பட்டை. கண்டிப்பாக சிலோன் பட்டை தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டையை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. சிலோன் பட்டைன்னே கேளுங்கள், கடையில் கிடைக்கும், அது கொஞ்சம் விலை கூட. சில பேர் வீட்டில் சிலோன் பட்டை எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி உள்ளவங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுருச்சு. இது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு இப்போது பாருங்கள். இதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்மளோட பவுடர் அரைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இருக்கும், நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்குத்தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நீங்கள் அரைக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இந்த பவுடரை ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு பிளேட்டில் கொட்டி இது போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வைக்காமல் நீங்கள் அப்படியே கண்டெய்னரில் சேர்த்துட்டிங்கன்னா வேர்த்துரும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது மிக்ஸி ஜாரு சூடாயிருக்கும், அதனால் அந்த சூடு இந்த பவுடர்லேயும் இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா மூடி போட்டு மூடி வைக்கும்போது இது வேர்த்து தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பவுடர் கெட்டு போயிடும். ஸோ நம்முடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக இது போல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பவுடர் நம்ம தயார் பண்ணியாச்சு. நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் பவுடர் தயார். இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதிலிருந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூனும் வேறு வேறு. டீஸ்பூன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் மட்டும்தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம், அதாவது அரை டீஸ்பூன். இல்லை நீங்கள் குடிக்கிற டீயில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் இந்த பவுடர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்து குடிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அரை டீஸ்பூன் இந்த பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், சுத்தமான பசுமாட்டு நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு குடிக்கலாம். இதை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா பெனிஃபிட் டபுள் மடங்காக இருக்கும். வெறும் வயிற்றில் குடிக்க முடியாதவங்க ஈவினிங் டைமில் குடிச்சுக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கால் டீஸ்பூன் அளவு போதுமான அளவு. இந்த காலத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சட்டுன்னு ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்கிடுது. அது சளியாக இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு நோய் தாக்கும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம். அதை தான் நம்ம தமிழில் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வரக்கூடிய நோயை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே சரி பண்ணிடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் மருந்து சாப்பிட்றத விட நம்மளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுலேயும் இது போல் இயற்கையான நம்ம வீட்டில் நம்ம கையால் செய்யக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டர் சாப்பிட்டோன்னா கவலையே தேவையில்லை. அதில் எந்த கெமிக்கலும் இல்லை, முற்றிலும் இயற்கையானது. ஸோ நம்பிக்கையோட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் எடுத்துக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் நம்ம கிச்சனில் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். அதனால் எந்த சைட் எஃபெக்டும் வராது. மஞ்சள் இதில் நிறையா சேர்த்துருக்கோமே, மஞ்சள் அதிகம் சாப்பிடக்கூடாதே அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். மஞ்சள் அதிகம்தான் சேர்த்துருக்குறோம். ஆனால் மஞ்சள் கூட நிறைய பொடிகளும் சேர்த்துருக்கோம். இது எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம அரை டீஸ்பூன் தான் இதிலிருந்து எடுத்து சாப்பிட போகிறோம். அதனால் மஞ்சள் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு பிஞ்சோ இல்லை அரை பிஞ்ச் அளவோ தான் போகுது. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடர் மட்டும் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரலை, இந்த பவுடரும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இது கூடவே நிறைய ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, இது போன்ற பழங்களும் நீங்கள் சேர்த்துக்கிறணும். முக்கியமாக வைட்டமின் சி எந்தெந்த பொருட்களில் அதிகமாக இருக்கோ அந்த உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறணும். அதாவது நெல்லிக்காய், நான் சொன்னது போல் எலுமிச்சம்பழம், நார்த்தேங்காய், இது போன்ற பழங்கள். இந்த பழங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். எலுமிச்சை, பூண்டு, மஞ்சள், முட்டை, தேங்காய், அதுக்கப்புறமா வெங்காயம், அதாவது முக்கியமாக சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய், கொய்யாப்பழம், பாதாம், பிஸ்தா, இது போன்ற நட்ஸுகளும் சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்துலேயுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான பலன்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி அடிக்கடி உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம இதில் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது இஞ்சியை காய வச்ச சுக்கு பொடி நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. டெய்லி நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோமான்னு கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இந்த பவுடர் டெய்லி சாப்பிட்டாலே போதும், இதிலேயே ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருக்குது. அதே போல் மிக முக்கியமான பொருளாக விளங்குறது வந்து பார்த்திங்கன்னா மிளகு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மிளகு ரொம்ப அத்தியாவசியமான பொருள். இது நிறைய வந்து ஆயுர்வேத மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சாப்பாட்டில் மிளகு அதிகம் சேர்த்துக்கிறணும். நீங்கள் இந்த பொடியை மட்டும் சாப்பிட்றதோட கூட நீங்கள் முட்டை வந்து சாப்பிட்றீங்கன்னா முட்டையில் கொஞ்சம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறலாம். இப்படி எந்தெந்த சாப்பாட்டில் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்க முடியுமோ அதை அதில் விடாமல் நம்ம சேர்த்துக்கிறணும். அதுபோல் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் நம்மளுக்கு நோய் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடியை நீங்கள் வீட்டில் செய்து வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இன்றைய காலகட்டத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பொடி நான் இந்த ரெசிபின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மகத்துவம் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், கூடவே டெய்லி நைட்டு தூங்க போகும்போது ஒரு 4-5 பல் பூண்டு லேசாக வறுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. அப்போவும் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.